அடுத்ததாக வர போகிற மோகனாதேவி அவங்க என்ன சொல்ல போறாங்க என்பதை காத்திருப்போம். மோகனாதேவி வாங்க. இளைஞர்கள் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதற்கான உங்களுடைய வாதத்தை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க மோகனாதேவி. நான் கண்ணன போற்றும் கவித்தமிழே, நான் உயிரன போற்றும் உயிர்த்தமிழே, என் சுழலை சுவையாக்கும் செந்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் உயிர் உள்ளவரை உன்னை மட்டுமே வணங்குகிறேன். தாய்மொழியே நீ வாழ்க வாழ்க என்று எம் தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழும் மஸ்கட் முரசின் அன்பு நேயர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு, இளைஞர்கள் தான் சமுதாயத்தை வழிநடத்துகிறார்கள். ஆம், இதுதானே உண்மை. நடுவர் அவர்களே, இளைஞர்கள்னா யாரு? தடைகளையும் தடங்களையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இளைஞர்கள். ஒரு நாட்டோட நிர்ணய சக்திகளை இளைஞர்கள் தான். நாட்டை நெறிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்தி வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுறதுதான் எங்க இளைஞர்களோட நோக்கமே. எங்க இளைஞர்கள் இன்று நிறைய சமுதாய பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. விபத்து காலத்துல உயிர்காப்பு பணிகளான இரத்த தானம் செய்யறது, உறுப்பு தானம் செய்யறது, இப்படி எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் நாட்டு மீது உள்ள அக்கறையாளதான ஆண்கள் பெண்கள் இருவரும் ராணுவ பணியில சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரியில படிக்கும் போதே NSS NCCல சேர்ந்து சமுதாய பணியில தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. எங்க இளைஞர்கள் விளையாட்டா இருந்தாலும் அலாட்டா இருப்பாங்க. நடுவரவர்களே, விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, 100 இளைஞர்களை என் கையில கொடுத்து பாருங்க, இந்த தேசத்தை மாத்தி காட்டுறேன்னு. அவர் நடுத்தர வர்க்கத்தை நம்பல, முதுமையையும் நம்பல, இளைஞர்களைத்தான் நம்புனாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு. இன்னொரு கவிதையை சொல்லியிருக்காரு, இளைஞர் உலகம் இன்பம், இல்லாத உலகம் துன்பம், கலையும் அறிவும் யாராலே, காளையர் கடுமுழைப்பாலே, இளையோர் முயன்றால் நீளும் இன்பமே உலகை ஆளும், அலைப்போல் ஓயாதுழைக்கும் ஆற்றல் உள்ளவர் இளைஞர், புதிய வரலாறு படைத்திடவே புனிதர் இளைஞர் இங்குண்டு, உதயமாகும் வரலாற்றில் உனக்கும் எனக்கும் பங்குண்டுன்னு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த தேசத்தை இளைஞர்களாலதான் மாத்த முடியும்னு. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதுல ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் 6 முறை சுடப்படுறான். 6 முறை சுடப்பட்ட பின்பும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விட்டு வந்த உடனே மீண்டும் ராணுவ பணியில் சேர்கிறான். அத்தகைய இளைஞர்கள் வாழும் நாடு இது நடுவரவர்களே. இது எதிரணியருக்கு தெரியவில்லை, படம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை கண்முன்னே காமிச்சதே சில வருடங்களுக்கு முன்னாடி மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டு போராட்டம் வரணும்னு போராடினாங்க. 50 MP செய்ய முடியாதத வெறும் 50 MP வச்சு செஞ்சு முடிச்சது எங்க இளைஞர்கள் தான். நடுவருகிற அவர்களே, பசி என்பது ஒரு பிணி. அதனாலதான் ஔவையார் சொல்லியிருக்காரு, கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு. மனிதர்களின் பசியை போக்க மதுரையில் ஒரு மகத்தான மனிதர் இருக்கிறார். அந்த இளைஞன் கை நிறைய சம்பளம், வெளிநாட்டில் வேலை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, மதுரையில் வளர்ந்து வெளிநாடு போகப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு வரும்போது அவர் கண்ட காட்சி அவருக்கு அதிர்ச்சி அளித்தது. வயதான ஒரு முதியவர் பசி கொடுமையால் மனித கழிவை எடுத்து உண்பதை பார்த்த அந்த இளைஞனின் இதயம் உறைந்து போனது. உடனே அந்த இளைஞன் அந்த முதியவருக்கு உணவு வாங்கி கொடுத்து கொடுக்கிறார். அந்த முதியவர் கண்ணீரால் நன்றி தெரிவிக்கிறார். நாம் எதற்காக வெளிநாடு போக வேண்டும், எதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் எழவே, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் என் வேலை என்று வெளிநாடு வேலையை துறந்து கிட்டத்தட்ட 49 லட்சம் பேருக்கு தன் கைகளால் சமைத்து உணவு வழங்கியிருக்கிறார். அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, அக்ஷயா டிரஸ்ட் நிறுவனர் நாராயணன் கிருஷ்ணன் அவர்கள் தான். 2010 CNN டாப் 10 ஹீரோ விருது அந்த அவர்களை தேடி வந்தது. இத்தகைய இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நாட்டு நடுவரவர்களே. நாங்க சமுதாயத்தை வழிநடத்தலன்ட்டு
कोरोना नोरा कैट केल पाता
ऊनी வேற உங்க கையில இந்தியா அப்படி சார் வரும் நீங்க ஊனி நடப்பதற்கு எதிர்காலத்துல முதியவர்கள் கையில் கொம்பு அப்படின்னா குச்சி ஊனி நடக்கிறதுக்கு தான் இருக்கும் அப்படின்னா அது மாதிரி சமுதாயம் என்பது இளைஞர்களை சார்ந்துதான் இருக்கிறது போராட துணிந்தவர்கள் இளைஞர்கள் தான் சாதிக்க துணிந்தவர்கள் இளைஞர்கள் தான் இன்றைக்கு இளைஞர்கள் தான் எதையும் சாதிக்க துடிப்பவர்களாக இருக்கிறார்கள் நல்ல நம்பிக்கை உள்ளவர்களாக உடல் உறுதி உள்ளவர்களாக நல்ல திடகாட்டம் உள்ளவர்களாக ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள் நான் சமுதாயத்தையே இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் இளை பேராளர் நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் இளைஞர்களை நம்பித்தானே அந்த வார்த்தையை சொன்னார் என்றெல்லாம் அழகாக பேசி சென்றிருக்கிறார்கள் மோகனாதேவி அவர்கள்